ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு தியோனிலா பிரதீப் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோதுமை தோசை. இந்த தோசையை நம்ம கோதுமை மாவு பயன்படுத்தி செய்ய போகிறது இல்லைங்க, உடச்ச கோதுமை, அதாவது புரோக்கன் வீட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பயன்படுத்தி தான் செய்ய போகிறோம். எதனால் நம்ம கோதுமை மாவுலே தண்ணி கரைச்சி கூட நம்ம செய்யலாமே, எதனால் புரோக்கன் வீட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, புரோக்கன் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வீட் ஜெர்ம்னு ஒன்று இருக்குங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கோதுமையை நம்ம கடையில் வாங்குகிறோம் இல்லையா கோதுமை மாவு, அது செய்கிறப்ப கோதுமையை வந்து அரைச்சி தானே பண்ணுவாங்க. அப்போ இந்த வீட் ஜெர்ம்ன்றத முக்கியமான பார்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. எதனால அப்படின்னா கோதுமை மாவு நிறைய நாள் ஸ்டோர் பண்ணணுன்றதுக்காக, இந்த வீட் ஜெர்ம் இருந்தால் நிறைய நாள் ஸ்டோர் பண்ண முடியாது, அதுக்காக அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் நமக்கு கோதுமை மாவு வந்து கடையில் கிடைக்குது. ஆனால் கோதுமை மாவில் இருக்கிறத விட வீட் ஜெர்ம் இருக்கு இல்லையா, அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ரோட்டீன், ஃபைபர், ஹெல்தி ஃபேட்ஸ்லாம் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடச்ச கோதுமை, அதாவது புரோக்கன் வீட்டில் வந்து அந்த வீட் ஜெர்ம் வந்து இருக்குது. அதனால தான் வந்து உடச்ச கோதுமை வந்து கோதுமை மாவோட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உங்களுக்கு வீட் ஜெம் வந்து நம்ம கோதுமை மாவுல கிடைக்கணும் அப்படின்னா நீங்களே போயிட்டு கடையில முழு கோதுமையா வாங்கி அதை வெயில காய வச்சு மிஷின்ல கொடுத்து அரைச்சு அதுக்கப்புறம் நீங்க அதுல இருந்து சப்பாத்தியோ தோசையோ பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீட் ஜெம்ல இருக்க ப்ரோட்டீன், ஃபைபர், அப்புறம் ஹெல்தி ஃபேட்ஸ் எல்லாம் கிடைக்கும். இப்ப நம்ம மோஸ்ட்லி வந்து இப்ப எங்களுக்கெல்லாம் இங்க வந்து ஸ்டோர் பாட் மாவு தான், அதனால வந்து இந்த மாதிரி புரோக்கன் வீட்லாம் வந்து அதிகமா எடுத்துக்கிறோம். இந்த வீட் ஜெம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து தனியாவே வந்து பேக்கெட் பண்ணி விக்கிறாங்க. ஏன்னா இதுல புரோட்டீன் அதிகமா இருக்கு, ஃபைபர் அதிகமா இருக்கு அப்படின்றனால வீட் ஜெம் அப்படின்னு தனியாவே சேல் பண்றாங்க. நமக்கு அதை தனியாலாம் வாங்கி சாப்பிட வேணாங்க, இந்த மாதிரி புரோக்கன் வீட் ரெசிபிஸ் மூலமாவே அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வாங்க இந்த உடச்ச கோதுமையில எப்படி தோசை பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த தோசை பண்ணுறதுக்கு நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். அதுக்கு வந்து 1.5 கப் அளவுக்கு உடச்ச கோதுமை எடுத்திருக்கேன். இது வந்து புரோக்கன் வீட் அப்படின்னு நீங்கள் கடையில் கேட்டிங்கனாவே கிடைக்கும். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், ரவையை விட கொஞ்சம் நல்லாவே பெருசாக இருக்கும். நீங்கள் கோதுமை ரவை எடுத்துடக்கூடாது, உடச்ச கோதுமை தான் எடுத்துக்கணும். நீங்கள் கப், டம்ளர் அப்படி இல்லைன்னா படி, இதில் எதில் வேணாலும் அளந்துக்கலாங்க. ஆனால் எந்த கப்பில் உடச்ச கோதுமை அளந்தீங்களோ அதே கப்பில் வந்து 1/4 கப் அளவு உளுந்து எடுத்துக்கோங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இங்கிட்டு அவல் வந்து நீங்கள் எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ சிறுதானியத்தில் கூட அவல்லாம் கிடைக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், பட் எனக்கு அது கிடைக்கல. நான் வந்து வெள்ளை அவல் தான் எடுத்திருக்கேன், அது 1/2 கப். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உடச்ச கோதுமையை நல்லா கழுவிட்டு அதை ஊற வச்சுக்கலாம். உளுந்த நீங்கள் கழுவிக்கோங்க, ஆனால் அவள் வந்து கழுவ தேவையில்லை. உடச்ச கோதுமையில் எப்பயுமே கொஞ்சம் தூசி இந்த மாதிரிலாம் இருக்கும், அதனால வந்து நல்லாவே கழுவிக்கோங்க. இப்போ இது எல்லாத்துலேயுமே தேவையான அளவு தண்ணி சேர்த்து 4-5 மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சிடலாம். பார்த்தீங்க அப்படின்னா உளுந்தெல்லாம் 2-3 மணி நேரம் ஊறினாவே போதும், அவள்லாம் 1 மணி நேரம் ஊறிச்சினாவே போதும். சரி, மொத்தமாக எல்லாத்தையுமே ஊற வச்சிடலாம் அப்படின்றதுக்காக நான் மொத்தமாக எல்லாத்துலேயுமே தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ இது எல்லாமே நல்லா சோக் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உளுந்தை வந்து அரைச்சிக்கலாம். உளுந்தை வந்து தண்ணியெல்லாம் இருத்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்க போகிறோம். நான் வந்து மிக்ஸியில் தான் முன்னாடிலாம் அரைச்சிட்டு இருந்தேன், இப்போ கிரைண்டர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் மிக்ஸி இருந்துச்சுன்னா மிக்ஸியே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உளுந்தை போட்டுட்டு உளுந்து வந்து 1/4 வாசி அரைப்பட்டதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் உடச்ச கோதுமை அவள் ரெண்டையுமே சேர்த்தே போட்டுக்கலாம். அப்புறம் 20-30 நிமிஷம் நல்லா வந்து கோதுமை, அப்புறம் அவல், அப்புறம் உளுந்து எல்லாமே நைஸாக அரைப்படுற வரைக்கும் நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இதே இது மிக்ஸியில் அரைக்கிறீங்கனாலும் சேம் மெத்தட் தாங்க, ஆனால் மிக்ஸி யூஸ் பண்ண போகிறீங்க. மிக்ஸியில் அரைக்கிறது இன்னுமே ஈஸி, ஏன்னா 5-10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம அரைச்சி முடிச்சிடலாம். இப்போ மொத்தமாக மாவெல்லாம் அரைச்சதுக்கப்புறமா நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், மாவு ஓரளவு அரைப்பட்டுருச்சு. இன்னும் 5 நிமிஷம் கழித்து இதை வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் புளிக்க வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ வந்து இதை ஓவர் நைட் நம்ம விட போகிறோம், அப்போ தான் வந்து நல்லா புளிச்சு வரும். இப்போ நான் நல்லா புளிக்க வச்சுட்டு அடுத்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சனால பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி நுரையாக வந்திருக்கு, ஆனால் ஃபுல் பாத்திரம் ஃபுல்லாகவே நல்லா பொங்கியிருந்துச்சு. நான் உப்பு சேர்க்கலை, ஏன்னா என் குழந்தைக்கு 10 மாதம் குழந்தைக்கு கொடுக்க போகிறனால 1 வயசு வரைக்கும் உப்பு சேர்க்கக்கூடாது இல்லையா, அதனால நான் உப்பு சேர்க்கலை. நீங்கள் வந்து புளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி சேர்த்து தோசை மாவு பார்த்துக்கு கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு நம்ம தோசை சுட ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
தோசைக்கல் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தோசை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நார்மலாக தோசை ஊற்றுறதாங்க, இதில் பெருசாக சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. நல்லாவே முருகலாக வருங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவல் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால வந்து நல்லா முருகலாகவே வரும். உங்களுக்கு அவல் வேணாம் அப்படின்னா கூட நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா சாதம் இருக்கு இல்லையா, நம்ம வேக வச்ச சாதம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்போயும் நல்லா வந்து முருகலாக வரும். பாருங்கள், உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் நல்லாவே முருகலாக இருக்குது. கோதுமை தோசை அப்படின்னு சொல்லாமல் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நார்மல் தோசை நினச்சே சாப்பிட்ருவாங்க. கண்டிப்பாக இந்த தோசையை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கங்க. நான் என்னோடய 10 மாத குழந்தைக்கு கூட இந்த தோசையை கொடுத்துருக்கேன். ஒன்றுமே பண்ணாதுங்க, நீங்கள் குழந்தையிலேருந்தே வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள பழக்கலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்கள் கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்ஸையும் மறக்காமல் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஹெல்த்தியான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள்டமிருந்து விடைபெறுவது உங்கள் தியோனிலா பிரதீப். தேங்க்யூ.